மச்சான் இன்னைக்கு நம்ம அன்கண்டிஷனல் லவ் அதோட 8th பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஜிமின் வந்துட்டு ஃப்ளைட் ஏறி போகிறான், நீங்களும் ஜேகேவும் அப்படியே வெளியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறதோடு முடிச்சிருந்தோம். சரி இப்போ நம்ம அதை இருந்து கண்டினியூ பண்ணலாமா? நீங்களும் ஜேகேவும் கீழே உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. போயிட்டான்ல, என்னை விட்டு போயிட்டான், ஏன் தான் என் லைஃப்பில் வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதுவும் லவ் ஃபீலியரான மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் தலையில் அடித்து என்னடி நினச்சிட்ருக்க, இங்கே நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், நீ என்ன கண்டுக்க மாட்டேன்ற, அவன் போயிட்டான்னு ஃபீல் பண்ணுற அப்படி சொல்லி சொல்கிறான். நீங்கள் உடனே வேணும்னே அவனோட தலையை பிடிச்சி நவுத்தி, யார் இங்கேருந்து ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது ஆனால் யாருன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு வேணும்னே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அவன் வந்து ஏ யோன் ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஓ நீயா ஜேகே? ஆமாம், எவ்வளோ நேரமா இங்கே நிற்கிற அப்படி சொல்லி கேட்குறீங்க. அவன் வந்து டென்ஷன் ஆகி என்னடி நினச்சிட்ருக்க அப்படி சொல்லி கேட்குறான் கோவமாக. நீங்கள் வந்து கூல் ஜேகே கூல், இங்கே பாரு ஜேகே, நீ நினைக்கிற மாதிரி நான்லாம் உன்னை மனுஷ லிஸ்ட்லேயே வைக்க கிடையாது, நீ என் லிஸ்ட்டிலே இல்லை ஜேகே, ஓகே. ஆனால் என் ஜிமின் அப்படி இல்லை தெரியுமா, அவன் எவ்வளோ பாசமாக என்னை பார்த்துப்பான், ஒரு நாள் என்னை அடித்தது கிடையாது, திட்டினது கிடையாது, சே அவன் என்னை விட்டு போயிடான் அப்படிங்கிறீங்க. ஜேகே வந்து யோன் வேணாம், உனக்கெல்லாம் ஃபீலிங்கே இல்லைல்ல, ஏன்னா நீ தான் மனுஷ ஜென்மமே இல்லையே, மனுஷனாக இருந்தால் தானே ஃபீலிங் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறீங்க. அவன் வந்து ஃபீலிங் தானே, இப்போ நான் வெளியே காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உங்களை அடிக்கிற மாதிரியே வரான். நீங்கள் அப்படியே வந்துட்டு மெதுவாக எஸ்கேப் ஆகிறதுக்காக மெதுவாக ஓட ஆரம்பித்து நல்லாவே ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே ஏ நெல்லடி வந்தேன்னு வையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்திட்டே பின்னாடியே வரான். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே அடித்து பிடிச்சி இப்படியே விளாண்டுட்டே போக ஜிமின் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போதே அப்படியே அவனுக்கு அழுகையாக வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான், மொபைல் எடுத்து உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் ஜேகே நீங்கள் மூணு பேர் இருந்த ஃபோட்டோ எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே போகிறான் அவன் பாட்டுக்கு. நீங்கள் இங்கே ஜேகே துரத்திட்டே வரான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க. ரோட்டில் இருக்க எல்லாமே உங்களை பார்க்குறாங்க. ஜேகேவும் பின்னாடி ஹே நெல்லடி மாட்டினா அவ்வளோதான் சொல்லிட்டே வரான். உடனே ஜேகே ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்து உங்களை பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே மூச்சு வாங்குது, ஏ இரு இரு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு போய் கோக்கு வாங்குறீங்க. கோக்கு வாங்கிட்டு ரெண்டு பேருமே ஒரு சீட்டில் உட்காந்து, ஏ ஜேகே உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையாடா அவன் போயிட்டான் சொல்லிட்டு, எப்படிடி எல்லாமே இருக்கும், அவனும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அவன் இப்போ என்னை விட்டு போயிட்டான், ஆனால் நான் அழுக முடியுமா உட்காந்து, இல்லை நான் அழுதாதான் அவன் போகாமல் இருக்க போகிறானா, அது அவனோட சுச்சுவேஷன்டி, போய் தான் ஆகணும், அதனால தான் போகிறான். ஆனால் ஒன்றடி நீ மட்டும் இல்லைன்னு வையேன், இந்நேரம் நான் உடஞ்சி போய் உட்காந்துருப்பேன், இப்போ நீ இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சமாச்சும் சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு அது கேட்டுமே லைட்டாக ஒரு இடத்துல ஃபீல் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் வந்து இது நானா எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால தானே, அது என்ன ஜேகே உனக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறதுல உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அதுக்கு ஜேகே சிரிச்சுட்டே அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடி, நீ உனக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை, நீ ஒரு மக்க பிளாஸ்திரி அப்படிங்கிறான். யார் நானா மக்க பிளாஸ்திரி, நீதான்டா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த கோக் பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறீங்க. அவன் என்னையே அடிச்சிட்டல, இப்போ பாரு இந்த ஜேகே இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருக்கான் அந்த கோக் பாட்டில் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி இங்கே மேலே ஊற்றுற மாதிரியே வரான். நீங்கள் தப்பிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறீங்க. ஸோ இப்படியே அடித்து பிடிச்சி ஒரு வழியாக ஜேகேயோட வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துடுறீங்க. நீங்கள் வந்து ஜேகேயோட வீட்டுக்கு போனதுமே, டே ஜேகே என்ன தான் நம்ம ரெண்டு பேரும் அடித்து பிடிச்சி சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணாலும் முடியலல்ல அப்படி சரி கேட்குறீங்க. அப்போ தான் ஜேகே புரிஞ்சுக்கிறான் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஜிம்மினை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜேகே வந்து உங்ககிட்ட நின்று, ஹேயோ நான் உன்னை கேட்கவா? கேளுடா, நீ ஜிம்மினை லவ் பண்ணுறியா? டே ஏன்டா லூசு மாதிரி பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, ஏன் லவ்ன்னு நம்மளை தான் மிஸ் பண்ணுவாங்களா என்ன, எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இது வரைக்கும் நீயே பார்த்துருப்பில்ல, நம்ம கிளாஸில் எத்தனையோ பேர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஆனால் யாருமே ஜிம்மின் அளவுக்கு என்னை கேரிங்காக பார்த்ததுக்கு கிடையாது,
அவன் என் கூட இருந்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஏன்னு தெரியாது என்னை சிரிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுவான், என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான், அதனால என்னமோ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணில் இந்த லைட்டாக தண்ணி வருது. ஜேகே வந்து அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் அப்படியே விட்டான். அப்போ நீங்கள் ஜேகே கிட்ட, ஏய் ஜேகே நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியாடா, அட்லீஸ்ட் சைட் ஏதாச்சும் இருந்தால் சொல், இந்த மூஞ்சை யார் யார் எப்படி இப்படிலாம் லவ் பண்ணியிருக்காங்கன்னு நானும் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே, ஹேண்டி உனக்கு டைம் போகலன்னு சொல்லிட்டு என்னை வச்சு கலாய்க்கலான்னு பார்க்குறியா, ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே, ஸோ சேட், என்னை யாருமே லவ் பண்ணதில்லை, இனிமேலும் யார் லவ் பண்ண போகிறது கிடையாது, எதுக்கு அதை பற்றியெல்லாம் நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் வெறி அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே கிட்ட, நீ ரொம்ப போரிங் கேரக்டர் தான், வேஸ்ட் ஆஃப் டைம் உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படி கீழே பார்க்குறீங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு ஜேகேயோட வீட்டில் கார் ஒன்று இருக்கும், ஆனால் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு, ஏ ஜேகே எனக்கு இந்த கார்லாம் ஓட்டி பழகணும்னு ஆசையாக இருக்குது, நீ தான் ஃப்ரீயாக வெட்டியாக தானே சுற்றிட்டுருக்க, எனக்கு இந்த கார் ஓட்ட சொல்லி கொடு அப்படி சொல்லி கேட்குறீங்க. கார் ஓட்டவா, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து அவங்ககிட்ட, டே ஒழுங்கு மரியாதையாக சொல்லிக்கொடு, இல்லாட்டியும் நைட்டு நான் தூங்க விட மாட்டேன், கால் பண்ணி உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படி வசதி அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜேகே வந்து, ஏ அது கார் வேணாண்டி, அது எங்கள் அம்மா இருக்கும்போது யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அப்படியே வச்சுருக்கோம், யூஸ் பண்ணதே கிடையாது, இப்போ அதை எடுத்து ஓட்டினா நல்லா இருக்காது, நீ சர்வீஸ் கூட பண்ணது கிடையாது அப்படி சொல்லி சொல்கிறான். இல்லை இல்லை பரவாயில்ல, நான் இங்கே தானே ஓட்டி பழக போகிறேன், என்ன சிட்டிக்குள்ளே ஓட்டி பழக போகிறேன், ப்ளீஸ் எனக்காக அப்படி சொல்லிட்டு பப்பி ஐஸ் வச்சு கேட்குறீங்க ஜேகேகிட்ட. ஜேகே சிரிச்சுக்கிட்டே, செட் ஆகாது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது பாப்பா, நீ கிளம்பு அப்படிங்கிறான். எது கிளம்பவா, டே டே ப்ளீஸ் ஜேகே, உனக்கு கார் ஓட்ட தெரியும், எனக்கு நல்லா தெரியும், ப்ளீஸ்டா ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் ஜேகே அப்படிங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப கெஞ்சுறது பார்த்துட்டு, சரி சரி அந்த கார் வேணா, நான் வேணா உனக்கு பைக் ரைடு வேணால் சொல்லித்தரேன், என் அப்பாவோட பைக் வெளியே தான் நிற்குது, வா அதில் வேணால் சொல்லித்தரேன் எப்படி சொல்லி கூப்பிட்றான். நீங்கள், ஓ பைக் ரைடா, ஐயோ என்னோடய ட்ரீம், வா வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவனுக்கு முன்னாடி நீங்கள் முந்திட்டு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, சரியான லூஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு பைக்கோட கீயை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து சொல்லித்தரலாம் சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் போகிறீங்க. அப்போ ஜேகே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது, நீங்கள் பாட்டுக்கு தனியாக நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே, நான் தனியாக ஓட்டுறேன் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜேகே வந்து, ஹே வேணாயோன் சொன்னால் கேளு, உனக்கு வந்துட்டு ட்ரைனிங்லாம் பத்தாது, ஒரு நாள்லாம் பழக முடியாது அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து, இல்லை இல்லை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜேகேவை நீ இங்கே இறங்கிக்கோ, நான் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன், நான் நீ அது வரைக்கும் இங்கேருந்து பாரு அப்படி சொல்லி சொல்கிறீங்க. சொன்னால் கேட்க மாட்டேல, நீ என்னமோ பண்ணுப்போ அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் இறங்கி உட்காந்துக்கிறான். உட்காந்துங்களே பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா போனீங்க, போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப கரெக்டாக ஒரு கல் மேலேயே ஏற்றி நீங்கள் பாட்டு கவுந்தடிச்சு விழுகிறீங்க. இதை பார்த்துட்டு ஜேகே விழுந்து சிரிக்கிறான். சொன்னேன்ல கேட்டியா, நான் தான் சொன்னேன்ல அப்படி சொல்லிட்டே வரான். வந்து பார்க்குறப்போ நீங்கள் பாட்டுக்கு வந்து காலில் பலமாக அடிபட்டுருச்சு, உங்களால் எந்திரிக்கவே முடியல, டேடே சிரிக்கிறத விட்டுட்டு வந்து என்னை காப்பாற்றுடா, காலு வலிக்குதுடா அப்படி சொல்லி கத்துறீங்க. சரி சரி வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை மெதுவாக தூக்குனா உங்களால் நிற்கவே முடியல, என்னடி ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறான். என்னன்னு தெரில ஜேகே, ரொம்ப வலிக்குது, என்னால் நிற்கக்கூட முடியல அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகே உடனே, ஏ உன்னால் இப்போ பைக்கில் ஏற முடியுமா, ஏற முடியும்னா நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை ஜேகே, என்னால் நடக்கக்கூட முடியாது, நகத்தக்கூட முடியல, அந்த காலை வலி எடுக்குது பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களால் வலி தாங்க முடியாமல். ஜேகே உங்களை பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல ஐயோ நீ இப்போ பார்த்தியா அப்படி சொல்லிட்டு உடனே டென்ஷனாக மைண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது போகிற வழியே உங்கள் அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறான். உங்கள் அம்மாவும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எலும்பில் கிராக் ஆகிருக்கு, நடக்க முடியாது இப்போது, கொஞ்ச நாள் கேரிங்க, யாராச்சும் பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு நடக்க முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு பெயின் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்துட்றாங்க. நீங்களும் அதை வாங்கிட்டு ஜேகேவையே பாவமாக பார்க்குறீங்க. எத்தனை டைம் சொன்னேன், கேட்டியா நீ, நீ பாட்டுக்கு நான் போயிடவா சொன்னேன், இப்போ பார்த்தியா அப்படி சொல்லிட்டு சிரிக்கலாம்.
நீங்கள் அவனை டே என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த டைம் பார்த்து ஓவராக கலாச்சனா அவ்வளோதான், சரியானதுக்கப்புறம் சேர்த்து வச்சு மொத்தமாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் அம்மா வந்து, ஜேகே இன்னைக்கு ஒரு நாள் யோன் உங்கள் வீட்டில் இருக்கட்டுமா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஏம்மா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறீங்க. இல்லையோ ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் நானும் அப்பாவும் வந்துட்டு ஒரு மேரேஜுக்காக பெங்களூர் போகணும், அதனால் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் எப்படி நீ வீட்டுக்கு வந்தோடனே சொல்லலாம் சொல்லிட்டு இருந்தேன், ஆல்ரெடி ஜிம்மின் போகிறான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தியா, அதனால தான் நேற்றுலேருந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லான்ட்டு இருந்தேன், பார்த்தா எப்படி ஆயிடுச்சு அதான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதனால் என்னம்மா நான் வீட்டில் இருந்துப்பேன்ல அப்படி சொல்லி சொல்கிறீங்க. இல்லை உன்னை யாராச்சும் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணுமே, உன்னால் நடக்க முடியாதுல்ல, அதனால தான் ஜெக்கே அப்படி சொல்லிட்டு ஜெக்கியை பார்க்குறாங்க. ஜெக்கி வந்து இல்லை ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வாங்க ஆண்டி அதுவே போதும் அப்படி சொல்கிறான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெக்கிக்கிட்டேயே உங்கள் அம்மா வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா இருந்துக்கோயோன்னு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆன்ட்டி அதான் என் கூட இருக்கால நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் பயந்துக்கிட்டே ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. ஐயோயோ நல்ல காலத்திலே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவானே, என்னால் இன்னும் நடக்க வேற முடியாது, என்னை போட்டு இம்சை பண்ணியே கொண்டுருவானே, தாயே நல்ல இடத்துல விட்டுட்டு போயிருக்கேன் என்ன நீ அப்படின்னு நினச்சிட்டு ஜேகே அப்படியே மூஞ்சி போகாமல் வச்சுட்டு பார்க்குறீங்க. ஜேகே டெவல் ஸ்மெல் ஒன்று பண்ணிவிட்டு அவளை நீ இன்றைக்கி செத்தடி அப்படின்றான் அவங்க பக்கத்தில் வந்து. நீங்கள் வேறு ஆல்ரெடி பயந்துருக்கீங்களா, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு, அம்மா வேற நீ விட்டுட்டு போயிடுச்சே, என் ஜிமின் பாப்பா இருந்தால் கூட நல்லா பார்த்துட்ருக்கோம், என்ன இவங்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு போயிடுச்சே, எங்கள் அம்மா இவன் ஒரு டெவிலாச்சே சொல்லி மனசுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு. ஜேகே என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே, யோன் நீ கொஞ்ச நேரம் தூங்க சரியா, நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் டே என்னை மட்டும் விட்டு எங்கடா போகிற அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஐயோ இவ பாப்பா ஏச்சி வீட்டில் இரு அப்படிங்கிறா. டே என்னடா இவ்வளோதான் மரியாதையா எனக்கு அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் உனக்கு வேற எப்படி மரியாதை தருவாங்களா, கொஞ்சம் நேரம் வீட்டில் இரு சொன்னால் இருக்கணும் சரியா, சரி சரி உனக்கு தூங்க முடியாதுல்ல எஞ்சி போய் நானே உன்னை தூக்கி தூங்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை அந்த வீல் சேர்லேருந்து அப்படியே தூக்கி அவனோட பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனே உங்களை படுக்க வச்சிடுறான். படுக்க வச்சுட்டு சரி பாரியோ நான் போயிட்டு வர வரைக்கும் நல்ல பாப்பாவாக இப்படியே தூங்கியிருக்க சரியா, எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணனா உனக்கு தான் எச்சா வலிக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லி சொல்கிறான். நீங்கள் இதெல்லாம் நல்லா பேசு, சரி போகிறதான் போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. இரு கொஞ்சோண்டு விஷம் கலந்து வாங்கிட்டு வரேன் உனக்கு அப்படி சொல்லிவிட்டு அவன் படுக்க போகிறான். நீங்கள் அவன் ஜேக்கி போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் தூங்கிடுறீங்க. ஜேக்கி கடைக்கு போய் உங்களுக்கு தேவையான எல்லாமே தான் வாங்கிட்டு வர போயிருக்கான், மருந்து மாத்திரை அது போக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் அவனே சமைச்சு தரலாம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாமே தான் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் நல்லா பாப்பா மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. அவன் பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு மெதுவும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு உங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்றான். ஒதுக்கி விட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். என் லைஃப்லேயே என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்திருக்கா அப்படின்னா நீ தான், என் அம்மா என்னை விட்டுட்டு போயிடுச்சு ஆனால் நீ என்னை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் உங்கள் கூட சண்டை போடுறது அப்போ நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே உன்னை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது யோன், நீ தான் என்னோடய ஒட்டுமொத்த சந்தோஷமாகவும் இப்போ இருக்க, உன்னை என் லைஃப்பில் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படி சொல்லி நினச்சிட்டே வந்து அப்படியே மெதுவாக ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறக்காக வரான். அந்த டைம் பார்த்து நீங்கள் லைட்டாக அசைகிறீங்க. டக்குன்னு அவன் நிமிந்து ஐயோ நான் என்ன பண்ண போனேன் இப்போ அவளை சொல்லிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு வந்துடலாம் சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறான். எந்திரிச்சு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் சவுண்டு கேட்குறது பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டிங்க. எந்திரிச்சு ஜெக்கே வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்குறீங்க. வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு சரி சரி வா சாப்பிட்லாம் அப்படி சொல்லி கூப்பிட்றேன் உங்களை. நீயே சமைச்சியாடா? ஆமாம் நான் தான் சமைச்சேன். ஐயோயோ நான் சாப்பிட்லப்பா, அதை சாப்பிட்டுட்டு யார் சாகிறது, நான்லாம் வரல, ஏற்கனவே உன்னை நம்பி பைக் ரைடு போக வந்ததுக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணி கால் உடச்சுட்டேன். எது நான் கால் உடச்சுட்டேனா, நான் உன்னை போகாத போகாத சொன்னப்போ நீ தானே கேட்காம போய் கால் உடச்சிக்கிட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உனக்காக சமைச்சிருக்கேன் நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறான்.
எது சாப்பிட்டு வரணுமா, நான் இங்கேருந்து ஓடிடுறேன் பார்த்துக்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறீங்க. வேண்டான்னு சொன்னால் விட்டுருவேண்ணா, நீ இன்னைக்கு என் கையில் சிக்கிட்ட, வேறு வழியே இல்லை, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவனே ஊட்டி விடுறான். நீங்கள் அதை விஷம் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ருக்கீங்க. ஒரு வாய் உள்ளே வச்சதுமே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டே, சத்தியமாக நீ தான் சமைச்சியாடா? ஆமாம், நான் தான் சமைச்சேன். என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஹே லூஸ், எனக்கு நல்லா சமைக்க தெரியும்டி, உன்னை விட பெட்டராக நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெகே, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குடா, நீ நிஜமாலே பாய்சன் இது கலந்துருக்கியாடா? அப்போ ஜெகே சிரிச்சுட்டே, சேச்சா, அப்படியெல்லாம் உன்னை ஈஸியாக போட்டு தள்ள மாட்டேன், இன்னும் லைஃப்லாம் வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணியே உன்னை போட்டு தள்ளணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே எப்படி சாப்பிட்றீங்க, என்ன முறைக்கிற, சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிறான். நீங்களும் அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவனும் ஊட்டி விட்றான். நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஜிமின்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஜேகே அதை அட்டன் பண்ணி, சொல்டா ஜிமினா, போயிட்டியா, அங்கே போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தாண்டா வந்தேன். சரி, யோன் என்ன பண்ணுறா, அவளை சேஃபாக வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டல அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். சேஃபாக வீட்டுக்கு அனுப்புகிறதா, அவளுக்கு ஒரு கால் உடஞ்சி போச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னடா சொல்கிற, கால் உடஞ்சி போச்சா, கண்டிப்பாக நீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்ப, என்னடா பண்ண, ஐயோ யோன் பாவண்டா, அவள் என்னடா ஆச்சு, உண்மையாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சிட்டு கேட்குறான். அப்போ ஜேகே, டே டே டே, ரொம்ப பதறாதரா, நீ போய் சேர்ந்துட போகிற, அவளுக்கு கால் கிராக் ஆனது, அவளே பண்ணிக்கிட்டான், நான் ஒன்றும் பண்ணலப்பா வாழை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி சரி, இப்போது அவள் எங்கே இருக்கா, நீ எங்கே இருக்க ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி கேட்குறான். யோன் என் கூட தான், என் வீட்டில் தான் இருக்கா அப்படி சொல்லி சொல்கிறான். இதை கேட்டதுமே ஜிமின் அப்படியே ஷாக்கு, என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு பதறி அடிச்சிட்டு கேட்குறான் திரும்பவும். டேய், சாக்கக்குறை, அவளுக்கு கால் உடஞ்சி இல்லையா, அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எங்கேயோ அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போகிறாங்களாம்மா, அதனால் யோனை பார்த்துக்கறதுக்கு யாருமே இல்லை சொல்லிட்டு என் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான் ஜேகே. ஐயோ, திருடன் கையிலேயே சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்களே அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபீல் பண்ணுறான். எது, டே டே நடிக்காதரா, உனக்கு யோன் மேலே க்ரஷ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சமாளிக்கிறான் ஜிமின்கிட்ட. இங்கே பாரு ஜேகே, நீ அவளை பத்திரமாக பார்த்துப்பேன்னு சொல்லி உன்னை நம்பி தான் அவளை விட்டு வந்திருக்கேன், அவளுக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கூடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். டேய், நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாமல் படிச்சுட்டு வா சரியா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறான். சரி, யோன்கிட்ட கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். அப்புறம் நீங்களும் வாங்கி ஃபோன் பேசுகிறீங்க ஜிமின்கிட்ட. மிஸ்யூ ஜிமினா, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படி இப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபீலிங்காக கொட்டுறீங்க. ஜேக்கி இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு, ஹேண்டி எதுக்கிட்டி இவ்வளோ போய் சொல்கிற, என் கூட நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக தானே இருக்க, இப்போ நீ என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடாமலாம் இருக்க மாதிரிலாம் ஃபீல் பண்ணி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி கேட்குறான். நீங்கள் வந்து, ஏய் ஷூ ஷூ ஷூ, அதெல்லாம் நான் உள்ளே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதாக கேட்டு ஜிமின் சிரிச்சுட்டு, சரிடி லூஸு, நல்லா சேஃபாரு சரியா, எதுக்கு நீ பாட்டுக்கு வண்டியெல்லாம் ஓட்டுற, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நேரம் திட்டுறான். நீங்கள் சரி சரி விட்றா, அதான் உடஞ்சி போச்சே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோட சொல்கிறீங்க. அப்புறம் ஜிமினும், சரிடி லூஸு, பார்த்துரு சரியா, இப்படிலாம் விளையாட்டுத்தனமாக இருக்காத அப்படி சொல்கிறான். நீங்களும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, நான் போய் தூங்க போகிறேன் பா அப்படி சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஜேகே கிட்ட வந்து, என்னை லூஸ், அவன் லைனில் இருக்கும்போதே இப்படிலாம் சொல்லுவியா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், நீ வந்து ஏமாத்துறல்ல அவனை, அதனால தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். எது ஏமாத்துறனா, உண்மையாலுமே அவன் எல்லாமே எனக்கு கஷ்டமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பப்பி ஐஸ்லாம் வச்சு ரொம்ப பாவமாக முடிஞ்சிட்டு சொல்கிறீங்க. ஜேகே வந்து, ஏ ஃப்ராடு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அப்படியே வந்துட்டு அந்த அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஜேகேவோட அப்பா வர்றப்போ உங்களை வந்துட்டு நீங்கள் இருக்கிற மாதிரியே காட்டிக்காமல் அப்படியே சேஃப்டியாக அவங்கள பார்த்துக்கிறான். அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் உங்களை வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே மறைச்சி வச்சு பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த அன்னைக்கு நைட் அப்படியே போயிடுது. உங்கள் அம்மா அப்பா வர்ற வரைக்கும் ஜேகே வந்து உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். அவன் என்ன தான் சண்டை போட்டாலும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். உங்களை அவன் தான் ஊட்டி விடுறான். உங்களுக்கு காலில் தான் அடிபட்டுச்சு, நானே சாப்பிட்ற சொல்லி நீங்கள் சொன்னால் கூட அவன், இல்லை இல்லை உங்கள் அம்மா என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஊட்டி விடுறான், எல்லாம் பண்ணி விடுறான் உங்களுக்கு.
உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறக்கு முன்னாடி அவனே புரிஞ்சுக்கிட்டேலாம் செய்கிறது, இந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். கரெக்டாக உங்கள் அம்மா அப்பா வர்றதுக்கு முன்னத்தினால் நீங்கள் சொல்கிறீங்க ஜேகே கிட்டே, ஏ ஜேகே உண்மையாலுமே என் அம்மா இருந்தால் கூட இவ்வளோ கேரிங்காக பார்த்துருக்க மாட்டாங்க, எனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறதெல்லாம் நீயே கரெக்டாக பார்த்து பார்த்து பண்ண எனக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபேஸ் பார்க்குறீங்க. அவனும் ஸோ அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் பார்க்குறான் சிரிச்சுக்கிட்டே. உனக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் நீ நினைக்காதையோ, சும்மா உனக்கு காலில் அடிபட்டுருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ கேரிங்க அவனை பார்த்துக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். நீங்கள் மனசுக்குள்ளே ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படி சொல்லி நினச்சிட்டு சிரிக்கிறீங்க. சரி ஓகே, இந்த பார்ட்டு இதோட போதும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஓகேடா மச்சான்ஸ், லவ் யூ, பாய், சராங்கே, டாடா.